வெல்கம் டு சுடுதண்ணி. இன்னைக்கு நம்ம வீடியோவில் ரொம்ப ஈஸியான பச்சை புளி சட்னி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இதை நான் நிறைய காம்போவில் ட்ரை பண்ணி பார்த்துட்டேன், பட் இந்த காம்போ தான் இருக்கிறதுலேயே பெஸ்ட்டாக வந்துச்சு. ஸோ அதை தான் உங்ககிட்ட ஷேர் பண்ணுறேன். இதோட இன்க்ரீடியன்ஸை நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். இப்போ வாங்க சேர்ந்து சமைக்கலாம். ஃபர்ஸ்ட் இதுக்கு நம்ம புளியை ஊற போட்டுக்கலாம். ஒரு குட்டி லெமன் சைஸ் புளி தான் எடுத்திருக்கேன். இந்தளவு போட்டால் கரெக்டாக இருக்கும். இதோட 5-6 காஷ்மீரி மிளகாய் சேர்த்துக்கிறேன். இதை சுடுதண்ணியில் நம்ம ஒரு 15 minutes ஊற வச்சுக்கலாம். காஷ்மீரி மிளகாய் நல்லா கலர் கொடுக்கும், அதே மாதிரி காரமும் கம்மியாக இருக்கும். அதனால தான் இதை சேர்த்துருக்கேன். இப்போ பார்த்தீங்கன்னா இது நல்லா ஊறிடுச்சு. இதை ஒரு மிக்சி ஜாரில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதோட 10 சின்ன வெங்காயம், 1/2 teaspoon கல்லுப்பு சேர்த்துட்டு நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க. இதோட டேஸ்ட்டை பேலன்ஸ் பண்ணுறதுக்காக 1/2 teaspoon நாட்டு சர்க்கரை சேர்த்துக்கிறேன். இதை சேர்க்கலன்னா ரொம்ப காட்டமாக இருக்கிற மாதிரி இருக்கும். ஸோ சேர்த்திங்கன்னா நல்லா பேலன்ஸ்டாக இருக்கும். ஸோ கண்டிப்பாக சேர்த்துக்கோங்க. இப்போ இதை ஒரு பவுலில் சேர்த்துக்கிறேன். இப்போ இதோட 2 tablespoons எண்ணெயை நல்லா சூடு பண்ணிட்டு இதில் சேர்த்துக்கிறேன். இதில் தாளிக்கலாம் வேணாம், பட் இருந்தாலும் இந்த பச்சை வாசனை போகிறதுக்காக லைட்டாக சூடான எண்ணெயை சேர்க்கும் போது இந்த பச்சை வாசமாக இருக்காது. ஸோ நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு நம்ம சர்வ் பண்ணிக்கலாம். இது இட்லி தோசைக்கெலாம் பிரமாதமாக இருக்கும். ரொம்ப நாளாக இந்த குக் வித் கோமாளியில் இந்த ஃபேமஸான டிஷ் போயிட்டே இருந்துச்சு. ஸோ இதை நிறைய காம்பினேஷனில் நான் ட்ரை பண்ணி பார்த்தேன். எதுலேயுமே ஒரு பர்ஃபெக்டான டேஸ்ட்டு கிடைக்காத மாதிரியே இருந்துச்சு. அதுக்கப்புறம் தான் இந்த காம்போ ட்ரை பண்ணேன். கண்டிப்பாக நீங்களும் இதே ரேஷியோவை வச்சு நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்பவே அட்டகாசமாக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், சுடுதண்ணி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.